வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 13/4/2024, சோபக்கிருது வருட பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் 9:00 முதல் 10:30 வரை. குளிகை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:05. கரணம் 12:00 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 5 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:15 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரேஷம். யோகம் இன்று அதிகாலை 5:05 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை. மேஷராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தேகநலன் சீராகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தேகநலனில் மாற்றங்கள் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட தோசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி, மனக்கசப்புகள் விலகும். பரணி, நிம்மதி கிடைக்கும். கிருத்திகை, ஆசைகள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களை, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். தேகநலன் சீராகும். பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட தோசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை அனுசரித்து நடந்து கொள்ளவும். ரோகிணி நிதானம் தேவை. மிருகசிரேஷம் தடுமாற்றம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களை, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அலைச்சல்கள் கூடும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட தூசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரேஷம் அலைச்சல்கள் கூடும். திருவாதிரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். கடகராசி நேயர்களை, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். புதுவிதமான முயற்சிகளில் சாதகமான நிலை உண்டாகும். நிம்மதி கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். மனதில் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட தோசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். பூசம் நிம்மதி கிடைக்கும். ஆயில்யம் ஆர்வமான நாள். சிம்மராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அலுவலகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்திடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் விலகும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட தோசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் ஆர்வம் ஏற்படும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் நெருக்கடிகள் நீங்கும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் செலவுகளும் ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் லாபமான நிலை உண்டாகும். தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் செலவுகள் கூடும். ஹஸ்தம் யோசித்து செயல்படவும். சித்திரை கௌரவங்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களை, மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. சிந்தித்து செயல்படவும். வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் கூடும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் கூடும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை சிக்கல்கள் தீரும். சுவாதி மாற்றங்கள் கிடைக்கும். உற்சாகம் தடைகள் விலகும். விருச்சிகராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களினால் உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும்.
கௌரவங்கள் கூடும், தொழிலில் லாபமான நிலை ஏற்படும், மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், கௌரவங்கள் கூடும், தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட தோசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், விசாகம் உதவிகள் கிடைக்கும், அனுஷம் கௌரவங்கள் கூடும், கேட்டை ஒத்துழைப்பான நாள், தனுசு ராசி நேயர்களை தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும், ஒத்துழைப்பான நிலை ஏற்படும், தேவைக்கேற்ப பொருள் வரவுகளும் கிடைக்கும், வேகமாக செயல்படுவீர்கள், அலைச்சல்களின் போது லாபங்கள் கிடைக்கும், எதிர்பாராத புதுவிதமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும், உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும், நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட தூசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், மூலம் ஒத்துழைப்பான நாள், போராடம் கௌரவங்கள் கூடும், உத்திராடம் மாற்றங்கள் ஏற்படும், மகர ராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும், பொருள் வரவுகள் கூடும், வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், மேன்மையான நாள். அதிர்ஷ்ட தூசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், உத்திராடம் பொருள் வரவுகள் கூடும், திருவோணம் நிம்மதியான நாள், அவிட்டம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், கும்பராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதே நல்லது, வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும், தகப்பனாரின் தீகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, பணியில் உள்ளவர்களுக்கு மென்மையான நிலை ஏற்படும், ஒத்துழைப்பான நிலை உண்டாகும், கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட தூசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அவிட்டம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், சதயம் யோசித்து செயல்படவும், புரட்டாதி லாபங்கள் கிடைக்கும், மீன ராசி நேயர்களை தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், பிரச்சனைகள் வந்து நீங்கும், திறமைக்கேற்ப முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும், பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், தடைகள் நீங்கும். அதிர்ஷ்ட தூசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள், உத்திரட்டாதி கௌரவங்கள் கூடும், ரேவதி தடுமாற்றம் நீங்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.